நாகராஜன் அஸ்ட்ராலஜர் பாம்பிஸ் நியூமராலஜிஸ்ட் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து ஏவிஎன் அக்ரோ ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கேன். ஆரோக்கிய வைத்திய சாலையில் தங்கியிருந்து வைத்தியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். டாக்டர் வாரியாருடைய மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி டாக்டர் மற்றவங்களும் நல்லபடியாக என்னை பார்த்து நான் எனக்கு வந்து இடுப்பு வலி ரொம்ப இருந்துக்கிட்டு இருந்தது. உண்மையாக வாக் பண்ண முடியாமல் இருந்தேன். இப்போ வந்து அவங்க வந்து 21 நாள் ஆச்சு நான் வந்து 1 இயராக ரொம்ப சஃபர் பண்ணேன், வாக் பண்ண முடியாமல். இப்போ இங்கே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நிறைய முக்கியமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். ஏலக்கிளி, தைலதாரா, தாஷ்யவாஸ்தி, ஷீரோதாரா, இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குங்க. நிறைய வந்து விஷயங்கள்லாம் பண்ணி வந்து ஆயுர்வேதத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஆயுர்வேதம் தான் இந்தியாவிலேயே வந்து வந்து பெரிய வைத்தியம். அது மகரிஷிகளால் ஏற்பட்ட வந்து வைத்தியம். அது ஆயுர்வேதம் சாதாரண ஆயுர்வேதம் பண்ண முடியல, நிற்க முடியாத விஷயங்களெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தினால் வந்து குணப்படுத்த முடியுங்கிறத வந்து இவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் இத்தனையும் டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன் 1 இயராக. இப்போ அந்த பயம் நீங்கிடுச்சு எனக்கு, நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு இங்கே வந்து இந்த ஒரு டிவைன் பவர் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நானும் வந்து நிறைய பக்திமாக இருக்கிறேன், எவ்வளோ விஷயங்கள்லாம் நிறைய ப்ரேயர்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த ப்ரேயரில் எனக்கு தெரிஞ்சது இங்கே ஒரு டிவைன் பவர், ஒரு சக்தி அப்பார்ட் ஃப்ரம் டாக்டர்ஸுடைய விஷயங்களுக்கு பிறகு ஒரு சக்தி இவங்களை வந்து தூண்டு வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது அது உண்மையாக தான் இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உண்மையாக தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. அது டிவைன் லேண்ட் ஆல்சோ இந்த ஏரியாவே இந்த ஏரியா ஹாஸ்பிட்டலுடைய ஏரியாவே இது ஒரு அபாரமான சக்தியாக இருக்குது, டிவைன் சக்தி. அதனால் வர்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சௌரியமாகி போயிட்டுருக்காங்க. பெரிய பெரிய டிசீஸ் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து சௌரியமாகி பரிபூர்ணமாக போயிட்டுருக்காங்க. இது கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம் மக்களுக்கு. என்னை போன்ற அலோபதியில் நம்ம சௌரியம் பண்ண முடியாததை இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணி காப்பாற்றுறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிலமை. அடுத்தது ஃபுட்டு, மற்றபடி இவங்க வந்து இந்த டெக்னீஷியன்ஸு அவங்க வந்து அவங்களாம் நல்லபடியாக வந்து இந்த தைலம் தேய்க்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப அபாரமாக பண்ணுறாங்க. இங்கே இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு 13, 14, 15 ஸ்டேஷன் இருக்குது. இது மட்டும் அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்து அவங்க வந்து இந்த ஆயில் மசாஜ் இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுறாங்க. அடுத்தது டாக்டர் வந்து ரொம்ப பெரிய மேதையாக இருக்கார் பார்த்த வரைக்கும். ஆக வந்திருக்கவங்களுக்கு வந்து மேனேஜர், ஜிஎம், மற்றபடி வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்கெல்லாம் ரொம்ப கைண்டாக இருக்காங்க. சாப்பாடு தான் ரொம்ப அருமையாக இருக்குது. ஹோம்மேட் சாப்பாடு இது. அது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வர முடியாதது. அவங்க வந்து பக்குவமாக வந்து ரொம்ப நல்லபடியாக எல்லாம் கவனிக்கிறாங்க. டைம் வந்து நம்ம ஆகாரங்கள்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. ஆக வாழ்க்கையில் வந்து இது வந்து கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் மக்களுக்கு. ஆகவே மக்கள் வந்து நம்ம இங்கே இருந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால் எனக்கு மட்டும் சொல்ல வரல, என்னை போன்ற மற்றவங்களுக்கும் வந்து பலன் அளிக்க முடியாது. நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.